துணை அமைப்புகள்னா அடிக்கடி பேசுவேன். யோகம் என்பது துணை அமைப்புகள்னு பேசுவேன். கடன் நோய் எதிரி இருக்கு. இப்போ வந்து கடனுக்கு சனி, நோய்க்கு சனின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த கடன் நோய்க்கு அந்த ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கிறார்? இப்போ வந்து நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கிற அந்த கஜகேசரி யோகத்தை பற்றி, அது இங்கே கூட ஒரு 10-15 பேருக்கு தெரியும். எதிரிக்கு வரணும்னா இந்த கஜகேசரி யோகத்துக்கு வந்தோம்னு சொல்லியிருக்கிறேன். குருவும் சந்திரனும் கடன் நோய் எதிரி இல்லையா? இந்த 6 இடம் இதுதானே என்ன எடுத்துக்கிட்டு இருக்கோம். மிதுன லக்னத்துக்கு அப்புறம் வருவோம், ஞாபகமும் படுத்துங்க, மறந்துடுவேன். மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் அப்போ தானே கேட்டீங்க, ஞாபகப்படுத்துங்க, ஸ்பீடில் எங்கே போயிடும். இப்போ கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து. இப்போ இது வந்து கஜகேசரி யோகமாக சொல்லப்படுகிறது. குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது குரு சந்திர யோகம்னு சொன்னாலும், குருவுக்கு சந்திரன் கேந்திரங்களில் இருக்கிறது, சந்திரனுக்கு குரு கேந்திரங்களில் இருக்கிறது கஜகேசரி யோகம். இந்த கஜகேசரி யோகம் இருப்பவன் எதிரிகளை வெல்வான்னு சொல்லப்படுது. அப்போ அதில் உள்ள ஒரு லாட்டரல் திங்கிங்க மறைமுக அர்த்தம், எதிரிகள் அவனுக்கு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் கேந்திரங்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவருக்கு சுக்கரதசை நடந்தால் எதிரிகள் இருப்பார்கள். ஒரு வீடு வாகனம் அம்மா 4 பாவகாதிபதி தசை நடக்குது. வீட்டை கொடுப்பாரா, வாகனத்தை கொடுப்பாரா, அம்மாவை கொடுப்பாரா, கெடுப்பாரா இல்லையா? 3 முதன்மை ஆதிபத்தியங்கள் இருக்குல்ல, இந்த 3 முதன்மை ஆதிபதி. இப்போ நீங்கள் கேட்டது கூட அதுதானே, விபத்து நடக்குமா, கடன் கொடுப்பாரா, இன்னொன்று என்ன கேட்டீங்க, நோயை கொடுப்பாரா. அது அது அதான் அதைத்தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ 6 இடம், இந்த 6 இடத்தில் அவர் தனித்து இருக்கிறாரா, பாபத்துவ சுபத்துவ அமைத்துவ அமைப்போடு இருக்கிறாரா, எதிரி இருக்கிறாரா? சரி, இப்போ தனுசு லக்னத்தையே வச்சுக்கிட்டோம். இங்கே இப்போ தனுசு லக்னம் சுக்கரதசை ஆரம்பித்த உடனே கடனோ நோயோ வரும். ஏன் ஜாதகத்தை ஒரு ஒரு கற்பனை ஜாதகத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்ப இந்த அமைப்பை எடுத்துறேன். சனி பாபத்துவமாக இருக்கிறார். ஆமா, ஏன் ரெண்டு கூடையவர் நீச்சன். கடன் எப்போது வரும்? தனம் கெடும்போது. கரெக்ட் தானே? தனம் கெடும்போது. என்ன புரியலையா? புரியலன்னா கேளுங்களேன். புரியலையா? சுக்கிர தசையில தான் இவ்வளவு பலனா, 6 அதிபதி. ஆமா, தனம் கெடும்போது என்ன வரும்? தனம் கெட்டிருக்கு, ராகுவோடு சேர்ந்திருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு தான் கொடுக்கறேன். இப்ப என்ன வரும்? யார் சொன்னது? அவ்வளவுதான். எப்படி சொன்னீங்க? அவ்வளவுதாங்க. புரியுதே, தான் கெடும்போது, தனது உடல் கெடும்போது நோய் வரும். கண்டதான வந்துட்டீங்க, பாயிண்ட் பண்ணிட்டீங்கல்ல. அதுக்காக தான் இந்த போட்டு காட்டினேன். முதல்ல உன்னை போட்டு காட்டினா அடுத்து புரிச்சுக்கிறீங்களான்னு பாக்குறதுக்காக. தனம் கெடும்போது, 2 வீடு கெடும்போது, பாபத்துவமாகும் போது 6 அதிபதி கடனை தருவாரா, நோயை தருவாரா, எதிரியை தருவாரா, விபத்தை தருவாரா? உள்ளதானே. என்ன கிடைக்கும்? விபத்து கிடைக்கும். பொருத்தி பாருங்களேன், நான் சொல்ற இந்த விதியை ஏற்கனவே விபத்து நடந்த கடன் வாங்கின நோயாளியான ஜாதகங்களோட பொருத்தி பாருங்களேன்.
பேசிக் ஒன்று தானே. எதில் குழம்புவீங்க? மூன்று இதில் இருக்கும்போது குழம்புவீங்க. இப்போ அவர் கரெக்டாக வந்தார்ல, லக்னாதிபதி கெட்டு போனார். ஆனாலும் நான் இங்கே சனியோட பரிவர்த்தனை காட்டியிருக்கிறேன். ஏன் பரிவர்த்தனை காட்டினேன்? அப்போ பரிவர்த்தனை காட்டும்போது நோய் வரும், தீரும். அப்போ இங்கே ஆமாம், பாபத்துவம் தானே அடிப்படை. நோய் வராது, நோய் வராது. அவருடைய ஏதாவது ஒண்ணு கொடுத்தாவணும். அப்ப அங்க ஒரு ஓட்டை இருக்கும். எந்த ஓட்டை? கடன் நோய் எதிரியே கொடுத்தே ஆகணும். அதுல எது ஓட்டைன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான டூல்ஸ் தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கஜகேசரி யோகத்தோட உள்ள அர்த்தத்தை சொன்னேன் இல்லையா, லாட்ரல் திங்கிங்காக தான் நீங்கள் போகணும். இப்படித்தான் நீங்கள் வரணும். தராதுன்றதுலேருந்து தான் திரும்பி வரணும். ஜோதிடத்தை திருப்பித்தான் வரணும். கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது எதிரிகளை வெல்வான். அப்போ எதிரிகள் இருப்பார்கள். எதிரி இருந்தால் தானங்க நீங்கள் ஜெயிக்க முடியும். எதிரி இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போ குருவும் சந்திரனும் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். சுக்கரதசை நடக்க போது ஜெயலலிதா வரப்போறா கருணாநிதிக்கு. கருணாநிதி பாருங்க கரெக்டாக இருக்கும். எம்ஜிஆர் செத்துட்டார்னு சந்தோஷப்படாதே. எம்ஜிஆரை விட வலுவான ஒரு எதிரி கிடைக்க போகுது. குருவும் சந்திரனும் அவருக்கு நேருக்கு நேர, புரிஞ்சுதா? எம்ஜிஆர் செத்துட்டா, எதிரி செத்துட்டான சந்தோஷப்பட்டுறாதே. எதிரியை விட வலுவான ஒரு எதிரி வரப்போகிறார். வந்துருச்சா? இப்ப இங்க ஒரு கற்பனை ஜாதகம் தான். ஆனாலும் நான் சொல்லுகின்ற விதி நீங்க எந்த ஜாதகத்திலையும் பொருத்தி பார்க்கலாம். எதிரியை நீங்க ஜெயிப்பீங்க அது அப்புறம். ஆனால் அந்த எதிரி உங்களுக்கு இருப்பார். எதிரியால் மன துன்பம் இருக்கும். ஒரு வகையில் எதிரியோட சந்தோஷமும் இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, கலைஞர் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஜாதகம் கொஞ்சம் ஒரு அருமையான ஜாதகம் தான். ஒரு டென்னிஸ் கிரவுண்டுங்க. டென்னிஸ் கோர்ட் எப்படி இருக்கும்? டென்னிஸ் கோர்ட்டு ரெண்டு பக்கமாக இருக்கும். ஒரு 25 வயசுல இருந்து அவர் ஒரு சைடு நின்னார். அடுத்த சைடில் எல்லாரும் போய்கிட்டே இருந்தாங்க. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஜோதிட ரீதியாக தான் சொல்லுவேன் இதெல்லாம். நான் அவர் ஜாதகத்தை அடிக்கடி எடுக்கிறதுக்கு காரணம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அரசன் எப்படி இருக்கணும்னு சொன்ன சகல விதியும் அங்கே பொருந்திருந்தது. நான் எழுதின ஆர்டிக்கலை படிச்சுட்டு, யோ இவன் ஒருத்தன் தான் நல்லா எழுதியிருக்கிறான், ஏன் இவன் என் பேர் எழுத மாட்டானாமா அப்படின்னு கேட்டாரான். பக்கத்தில் இவர் அண்ணன் சொன்னாராம், இல்லை அவன் எழுதுனா கூட, ஜோசியம் எழுதுனா கூட மாலை மலர்காரன் போடுவானா? இன்னும் ஆமையா போட மாட்டானுங்க அவனுங்க. அதனால தான் அவன் என் பேர் எழுதலை. ஏன்னா அதில் எதுலேயுமே நான் கலைஞர்னு எழுதியிருக்கவே மாட்டேன். அவர் ஜாதகம்னு சொல்லிட்டு அவர் பேரை கூட சொல்லாமல் வேறு மாதிரி புரிய வச்சுருப்பேன். ஆமாம் ஏன் போட மாட்டானுங்க அவனுங்க, அவனுங்க அப்படித்தான் ஆகணுங்க அப்படின்னாரான். எனக்கு அங்கேருந்து ஃபோன் வந்தது, யோ வாயாக நல்ல மூடில் இருக்கிறாரியா, வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய். நானே என்னவோ போகல. நான் சொல்கிறது 7-8 வருஷத்துக்கு முன்னாடி 2011 அவருடைய கட்டுரை எழுதும்போது. அப்போல்லாம் நான் அவர் நல்லா ஆக்டிவாக இருந்தார். ஆக நான் சொன்னதை போல் சில விதிகளை அப்படியே பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை பாருங்கள், இதே போன்ற குரு சந்திர அமைப்பு கலைஞருக்கு இருக்கும். வாழ்நாள் முழுக்க எதிரிகள் தான். எதிரி இல்லைன்னா அவர் அன்றைக்கி நிம்மதியாக தூங்க மாட்டார். எதிரி இருந்தால் தான் அவருக்கு தூக்கம். நாளைக்கு எந்த அறிக்கைகள்லாம், நாளைக்கு எப்படி கவுண்டர் கொடுக்கலாம், அதை பீஸ்ஃபுல்லாக யோசிச்சு முடிச்சவனை தான் தூங்கியிருப்பார். ஏன்னா அவருடைய ஜாதக அமைப்பு அப்படி. லக்னாதிபதியை குரு பார்த்தாலும் அது கஜகஸ்ரீ யோகமாகி எதிரி வலுவான ஒரு ஜாதகம். இப்போ நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலத்திற்கு மேலே அவர் அரசியலில் இருந்திருக்கிறார். 65-60 ஆண்டு காலம்னு கூட சொல்லலாம். 60 ஆண்டு காலமாக டென்னிஸ் கோர்ட்டோட இந்த பக்கத்தில் அவர் பேட்டோட நின்றுக்கிட்டே இருக்கிறார். எதிர்பக்கத்தில் எல்லாம் 10 நிமிஷம் 1 மணி நேரம் வந்து வந்து போய்கிட்டே இருந்தாங்க. அடிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த பக்கம் ஜெயிச்சவங்களாம் இருக்கிறாங்க. ஏன் திணற வச்சவங்கெல்லாம், கீழே படுக்க வச்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்களெல்லாம் மூவ் ஆகிட்டே இருந்தாங்க. காமராஜரோட செய்தார், இந்திரா காந்தியோட செய்தார், கடைசியில் ஜெயலலிதா வரைக்கும் செஞ்சார். நல்லவேளை அது கீழே இல்லாமல் போயிட்டார் கடைசி வரைக்கும். அதாவது அவருக்கு அந்த அந்த அமைப்பு கிடைச்சது. ஒரு 90 வயது வரைக்கும் எல்லாம் இயற்கை வந்து நம்மளை, நீங்கள் என்னதான் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம ஹெல்த்து 70 வயசு தான், 80 வயசு தான்ற போது நம்ம வந்து அதை மீறி நீங்கள் செய்யவே முடியாது. அப்பேற்பட்ட ஜெயலலிதா 68 வயசுக்கு மேலே இருக்க முடியல. அப்போ அது இறையின் கையில், பரம்பொருளின் கையில் இருக்குது. அப்போ ஒரு பக்கத்தில் தீர்க்க ஆயுளும் அதுக்கு தேவைதானே. அப்போ இங்கே லக்னாதிபதி வலுத்திருக்கின்ற நிலைமைகளில்
அவருக்கு நோய் வராது. ஏன்னா நோய் உடலை பாதிக்கக்கூடியது, கடன் மனதை பாதிக்கக்கூடியது. அப்ப இங்க கஜகேசரி யோகம் இருந்தா இந்த இப்ப நோக்கம் என்னன்னா ரொம்ப நுணுக்கமான ஒன்று இது. மூன்று எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மூன்று ஆதிபத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த மூன்று முதன்மை ஆதிபத்தியங்களில் ஒரு கிரகம் எதை தரும்? ஆறுன்னு வந்தீங்க, எட்டுன்னு வந்தால் கூட சொல்லலாம், டைம்லாம் இருக்குது, நிறைய இருக்குது, 5:30 வரைக்கும் கிளாஸ் நடத்த போகிறேன். அப்போ உள்ளே இருக்க போகுது. அப்போ அதில் முதல்ல என்ன பார்க்குறது, ஒருவேளை டெப்த்தாக சொல்கிறனோ புரிஞ்சிக்க முடியலையோ. இப்போ இந்த முதன்மை பாவகங்களில் புரியலையா? புரியலன்றவங்க கை தூக்குங்க. யாருமே கை தூக்கலையா? புரியுதா? அப்போ புரியுதுதான். கடன், நோய், எதிரி, இதில் மூன்று முதன்மை ஆதிபத்தியங்களில் அது பாப ஆதிபத்தியமாக இருந்தாலும் அது சுப ஆதிபத்தியமாக இருந்தாலும் எவ்வாறு பலன்களை எடுப்பது அப்படிங்கிறதுக்கான மூல விஷயங்கள். இதெல்லாம் மூல நூல்கள்லேயே இல்லைங்க, நான் என்னுடைய அனுபவத்தில் வந்த விஷயங்களை சொல்கிறேன். இதை நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள், மற்ற ஜாதகங்கள்லாம் கரெக்டாக இருக்கும். அவருக்கு சந்திரன் குரு காம்பினேஷன்ஸ் இருந்தா, இப்போ இதே வந்து வலுவான எதிரியாக இருப்பார், வலு குறைந்த எதிரியாக இருப்பார், அவ்வளவுதான். சந்திரகேந்திரத்திலையும் வித்தியாசம் இருக்குல்ல. இங்கே இருக்கிறார் வலுவான எதிரி, கஜகேசரி யோகம் வலுவாக இருக்கிறது. இங்கே வலு குறைந்த எதிரியாக இருப்பார். மறுபடியும் சுபத்துவத்தை கொண்டு வரனா? இப்போ இந்த அமை, ஏன்னா இங்க சுபத்துவம்ன்றது குருவை சந்திரன் பார்ப்பார், வலுத்திருந்து பார்ப்பார். அப்ப லக்னாதிபதி, இப்ப இங்க இன்னொரு பாயிண்ட் வந்துருச்சா? இப்ப இன்னொரு பாயிண்ட், ஆரம்பத்திலேயே சொன்னேன் லக்னாதிபதியை விட ஆறு கூடியவர்கள் வலுக்க கூடாதுன்னு சொன்னேன். இப்ப இங்க ரெண்டு பேருக்கும், ரெண்டு பேருமே என்னவா இருக்கிறாங்க? ஆட்சியா இருக்கிறாங்க. அதுல ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுங்க பார்ப்போம். சுக்கிரன், வெரி குட். அடுத்து, வெரி குட், வெரி குட், வெரி குட். அதான் இதான் பாயிண்ட். நான் நினைச்சதை சொல்லிட்டீங்க, சந்தோஷமா இருக்கு. பதில் ஓரளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணீங்கன்னா கூட சந்தோஷம்தான். இங்கே பாருங்க, இங்கே குருவிற்கு திப்பலம் மூல திரிகோணம், ஆட்சின்னு சொல்லும் போது ஒரு மாதிரியா யோசிச்சேன், அதை கூட இன்னும் டெப்தா புரிஞ்சுக்கலேன்ட்டு. அப்போ ஆட்சி என்பதை விட ஆட்சிக்கும் உச்சத்திற்கும் நடுவில் இருக்கின்ற மூல திரிகோண அமைப்புல குரு இருக்கிறார். அதாவது சுக்கரனை விட அவர் வந்து வலுவான ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார். ஆக இங்கே சுக்கிரன் ஆறாமிடத்தின் கெடுபலன்களை தரக்கூடாதுன்னா இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும் இல்லையா? அவருக்கு 6-8 இருக்கணும, 6-6 மறைஞ்சிருந்தால் நல்ல பலன்களை தருவார். அப்போ இந்த அமைப்பில் ஆறாம் இடத்துல அவர் இருக்கும்போது நிச்சயமாக அவருடைய ஆதிபத்திய காரக விஷயங்களை செய்தே தீருவார். எப்படி தருவார்? இதுவரைக்கும் டச் ஆகாத அந்த சாரத்தின் வழியாக செய்வார். இங்க என்னவா இருப்பார்? ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பார், கரெக்டா? ரோகிணி 8 இல்லையா? மிருகசீரிச நட்சத்திரத்தில் இருந்தா 5 கிருத்திக நட்சத்திரத்தில் இருந்தா 9 மிருகசீரிசம் கிருத்திகில மட்டும் இருக்கிற சுக்கரன் ஒரு மாதிரியான பலன்களையும், ரோகிணியில் இருக்கின்ற இவர் பாபத்துவ பலன்களையும் செய்வார். அந்த பாபத்துவ பலன்கள்னா எப்படி? அமாவாசை சந்திரன் அதிகமான கெடுபலன்களை செய்வார். சரி, அந்த அதிகமான கெடுபலன்கள் எப்படி இருக்கும்? 8-3 மறைகிறதுனால ஒரு இதாக இருக்கும். சரி, 8-3 மறைகிறார், என்ன பலன்களை தருவார்? கெட்ட பலன்களை தருவார். இது சமமான பலன்களை தருவார். ரோகிணி நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறார், அன்று பூரண அமாவாசை, தொலைந்தார். அடுத்த பாயிண்ட் வந்துருச்சா? சுக்கிரன், சுக்கிரனுக்கு உட்கார்ந்த காலுக்கு அதிபதி, சுக்கிரனுடைய நட்சத்திராதிபதி இருள் சந்திரனாக இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார், நல்ல பலன்களை செய்வார். அமாவாசை சந்திரனாக இருக்கிறார், என்ன அப்படியே அம்மா, எதன் வழியாக தருவார்?
திரவ வழியாக, தாய் வழியாக, வெள்ளை வழியாக பாயிண்ட் வந்துருச்சா? அப்படியே வந்து நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணணும்னா நன்கு தெரிந்த ஜாதகம் அல்லது உங்கள் ஜாதகம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பொய் சொல்ல மாட்டீங்க. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், உங்கள் மனைவி, குழந்தைகள், அண்ணன், தம்பி, குடும்ப உறுப்பினர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவர்கள் ஈடுபட்ட துறைகள், அவருடைய ஜாதகம், அவருடைய நட்சத்திரம், அவருடைய தசாபக்தி அமைப்புகளை இப்படி ஒரு பக்கம் எழுதிக்கிட்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், என்னுடைய இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டைரி மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து 75 என்னுடைய 5 வயசுல 10 வயசுலேருந்தே ஒரு டைரி மாதிரி நான் வச்சுருக்கிறேன். எப்போ என்னுடைய தாத்தா இறந்தார், எப்போ சென்னைக்கு வந்தேன், சென்னையில் வந்து எனக்கு என்னென்ன நடந்தது, என்னுடைய வயதிற்கேற்ற அனுபவங்கள், நல்ல அனுபவங்கள், கெட்ட அனுபவங்கள் என்னென்ன நடந்தது, எவ்வளவோ தசாபுக்தி அந்தரத்தோடு எழுதி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 10 வருஷமாக இல்லை, ஏறத்தாழ ஒரு 35-40 வயசு வரைக்குமே எழுதியிருக்கிறேன். நீங்களும் அப்படி தான் பார்க்கணும். இப்போ நான் பிரித்து அடுத்த மகாபாரதத்தின் மூல கதை மாதிரி உள்ளே போய்கிட்டே இருக்கிறேன்னா, ஏன்னா இப்போ இதோட நான் சாரத்தையும் சொல்லாமல் நிறுத்திட்டேன்னு வச்சுக்கங்க, இது அதுக்கடுத்து எக்ஸ்டென்ஷனில் போகும். எப்படி நடக்கும் சொல்லாமல் விட்டுட்டாரே. 6ஆம் இடம் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். நட்சத்திராதிபதி அமாவாசையில் இருந்தால் என்ன நடக்கும்? 8இல் மறைகிறார். அதே 8இல் மறையும் நட்சத்திராதிபதி பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் என்ன நடக்கும்? சரி, அவரே 7இல் இருந்தால் என்ன நடக்கும்? இங்கே இருந்தால், இங்கே அமாவாசை யோகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த நட்சத்திராதிபதியின் பலன்களை சுக்கிரன் 6ஆம் வீடு சம்பந்தப்பட்ட வகையில் தருவார். சரி, அங்கேயே அவர் உச்சமாக இருக்கிறார். வளர்பறையா தேய்பறையான்ற இதை பொறுத்து நடக்கும். நீச்சமாக இருக்கிறார், அதுவும் அப்படித்தான் நடக்கும். சரி, கடன் தருவாரா? அதுக்கு சொல்லிட்டேன், கடன் லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற நிலைமைகளில் நோய் வராது, நோய்க்கு பதிலாக கடன் இருக்கும். லக்னாதிபதி வலுவிழந்த நிலைமைகளில் நோய் இருக்கும். சனி வலுத்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம், நோய் இருக்கும். பாபத்துவத்தை கூடயே சேர்க்கிறேன், தெரியுதா? நீச்சம் உச்சம் மட்டும் பாபத்துவம் கிடையாது. சனி, கேது, ராகு, செவ்வாயை சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன், தெரியுதா? சுபர்களை இப்போ நீங்கள் நெகட்டிவ் கேட்டதுனால தான் சனி செவ்வாய்க்கு வந்துட்டேன். இது வரைக்கும் நான் சுக்கரன் புதன் வந்துக்கிட்டே இருந்தேன். நீங்கள் இப்போ நெகட்டிவும் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ 8இல் செவ்வாய் ராகு. சரி, மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருக்கிறார் சுக்கரன். ரோகிணியை விட்டு விட்டோம், மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருக்கிறார் சுக்கரதசை. வந்தவொன்னே என்ன கொடுப்பார்? ஆக்சிடென்ட், அவ்வளோதான். சனியும் இருக்கிறார் கூடுதலாக, எப்ப கொடுப்பார் சுக்கரதசையில? செவ்வாய் பக்தி, சவாந்தரம், செவ்வாய், அது அது இன்னும் உள்ள போகணும். ஒரு உதாரண ஜாதகத்தை மட்டும் வச்சுட்டு சொல்லிடக்கூடாது. சுக்கரதசை சனி பக்தியில் நடக்கலாம், செவ்வாய் பக்தியில் நடக்கலாம், ராகுல நடக்கலாம், அந்தரங்களில் நடக்கலாம். கோச்சாரத்தையும் அங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடணும். அவருக்கு இப்போ வந்து இவர் வந்து என்ன ராசி? ரிஷபராசின்னு வச்சுக்குவோம். அஷ்டமச்சனி நடக்குது இல்லையா? கடந்த 2 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட அமைப்புடையவருக்கு எல்லாமே நடக்கும். விபத்தும் நடக்கும், கடன், விபத்தால் கடன் இருக்கும். ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு. இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்ட நட்சத்திரக்கார ஒரு லேடி அழுத அழுக சொல்லவே முடியாது. கேட்டை நட்சத்திரக்கார பையன், தகப்பனுக்கு விபத்து ஈஸியாக இல்லை. காரை வச்சுக்கிட்டு என்னுடைய தெருவில் ஒரு 5 வீடு தள்ளி நல்ல கார் வச்சுருக்கிறாரு. ஆனால் அவர் அன்னைக்குன்னு பார்த்து 2-வீலரில் போயிருக்கிறாரு. 2-வீலரில் நீலாங்கரை போகிறாரு. நீலாங்கரை போயிட்டு திரும்புறதுக்காக யூட்டர்ன் எடுக்கிறாரு. யூட்டர்ன் அடுத்த இடத்துல இவருடைய தப்புனால கார்காரம் மோதி சென்ட்ரு மீடியனில் விழுந்துட்டார். ஹெட் இன்ஜுரி, ஹெல்மெட்டு போடல. ஹெட் இன்ஜுரி ஆனவர் பையன், கேட்ட நட்சத்திரம், 15 வயசு பையன். 2-3 கேட்ட நட்சத்திரத்துக்கு மன அழுத்தம் தரக்கூடிய 2 ரிஷபத்துவத்துக்கு முன்னாடி இது நடந்தது. 14-15 வயசு பையன். பையனுக்கு அப்பா மேலே உயிர், அப்பாவுக்கு பையன் மேலே அதை விட உயிர். காரை வச்சுக்கிட்டு இருக்கிற மனுஷன் அவருடைய ஜாதகம் பார்க்க கிடைக்கல. பையன் ஜாதகம் மனைவி ஜாதகத்தை பார்த்து தான் பலன். காரை வச்சுக்கிட்டு இருக்கிற மனுஷன் ஏன் அன்றைக்கி 2-வீலரில் போனோம்? சரி, அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல 2 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அரை மணி நேரத்தில் சாப்பாட்டுக்கு வந்துடுவேன், ரெடியாகவை.
ரெண்டே காலுக்கு இன்னொருத்தர் ஃபோன் பண்றார், எம்மா இங்க இவர் வந்து அடிபட்டு இருக்கிறாருமா, நீங்க எந்த இடம், யாரோ ஒருத்தர் பப்ளிக். உடனே இவங்க அலையடிச்சு போறாங்க, சென்ட்ரு மெயினில் கல்லுப்பட்டதுனால ஹெட் இன்ஜுரி ஆகி போச்சு. இப்போ இறந்தவர் இறந்துட்டார், 45 லட்சம் ரூபா அப்பலோட செலவு வீட்டை வித்து. அவங்க அழுது அழுக என்னன்னா, பரவாயில்ல இறந்துருந்தா கூட ரோட்டுக்கும் வந்துட்டமே, நியாயமான கேள்விதான், இங்க இறக்கமே வேண்டாம், ரோட்டுக்கும் வந்துட்டமே, 45 லட்சமும் செலவாக போச்சு, அங்கேயே இறந்துருந்தா கூட பரவாயில்லங்க, இறக்கமில்லாத வார்த்தைகள் தான் இது. ஆனா ஒண்ணு யதார்த்தம் அதுதானே, இதை இவங்க செய்வாங்க. அந்த கேட்ட நட்சத்திரக்கார பையன் தினமும் தகப்பனின் போட்டோ முன்னாடி உட்காந்து, ஏன்பா என்னை விட்டுட்டு போனேன், கிரிக்கெட் பேட்டை கூட இப்போ அம்மா வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டாலே, எவ்வளோ பெரிய வார்த்தை. அவனுக்கு மன அழுத்தம் தர்றதுக்காகவே தகப்பன் இறந்துட்டார். கேட்ட நட்சத்திரம் பட்ட கூத்துலாம் இதில் இது ஒன்று. அப்போ இங்கே இத்தனை அமைப்புகளும் ஒன்றாக சேரும்போது ஒரு பெரிய ஆள், பெரிய ரொம்ப இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லேடி, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்த பிரபலமான ஒரு லேடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்கியூமெண்ட்ல, அப்போலாம் கொஞ்சம் ஒரு வேற மாதிரியான பலன் சொல்லுவேன், 8இல் சனித்தன்னு சொல்லக்கணும், நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு தமிழ்நாட்டு லேடி, 8இல் சனி இன்னும் இருக்கிறாங்க, 8இல் சனித்தன்னு சொல்லக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி பலன் கேட்கும்போது அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தேன், கொஞ்சம் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள லேடி. சனி எப்படி இருக்கும், 8இல் மட்டும் சனி, சுபர் தொடர்புகளே இல்லை. என்ன சொல்லியிருக்கிறோம், நான் இப்போ கொஞ்சம் பாலிசாக சொல்கிறேன், அப்போ கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லுவேன், என்ன சொல்லியிருப்பேன், தனுசு லக்னம், 8இல் சனி, குரு சுக்கர, குடும்பத்தை கெடுக்கும், தனம் வாக்கு குடும்பம் எல்லாம் கெட்டுப்போம், அதானே, தனம் வாக்கு குடும்பம் எல்லாம் கெட்டுப்போம், கணவனை கெடுப்பார், 8இல் சனி, கணவர். அதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒன்று கேட்கும்போது கணவருடைய ஜாதகத்தில் ஒரு பலன் சொன்னேன், லேசாக ஆர்குமெண்ட் வருது 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு மாதிரி ஹார்ஸாகவே சொல்லிட்டேன், சனி திசையில் எடுத்தடுப்பில் புருஷன் போவார், 2வது இது போகும், தனி மரமாக, இப்போ டீசெண்டாக சொல்கிறேன், நான் வேறு மாதிரி சொன்னேன், தனி மரமாக இந்த திமிரெல்லாம் அடங்கி வேறு மாதிரி இருப்பேன், நடந்துக்கிட்டு இருக்கு. பிரபலமான லேடி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச லேடி, ஜோதிடம் சொல்லும்போது குருதசையோடு முடிந்தது வாழ்வுன்னே, குருதசையோடு பிரபலம் முடிந்தது, வாழ்வு முடிந்தது, குடும்பம் முடிந்ததுன்னே. அது எப்படி கடவுளா நீங்க, நான் யார் தெரியுதுல, நான் அப்படி நடந்து போனா தமிழ்நாட்டில், இப்படி இப்படி நடந்து போனா தமிழ்நாட்டில் அத்தனையும் நடக்கும், நடந்தது தான், இத்தனையும் குருதசையோடு முடிஞ்சதம்மான்னு சொன்னேன் ஒரு ஆர்குமெண்ட்டில். நடந்த 5 வருஷம் ஆச்சு, எல்லோரும் மறந்துட்டோம், மறந்துக்கிட்டு இருக்கோம் அந்த லேடியை. அத்தனைண்ணா இத்தனையும் நடந்த 5 வருஷம் ஆச்சு, கணவர் போயிட்டார், தனம் போய் போயிடுச்சு கிட்டத்தட்ட, இன்னும் 5 வருஷம் கழிச்சு, ஓ இந்த மாவா, ஓ வேணும்ப்பா அப்படின்ட்டு போயிடும், அதுதான் கிரகங்கள், புரியுதா. ஆக பாபத்துவம், நீங்க பாபத்துவம்ன்றது வந்துட்டு நெகட்டிவ்னு வந்துட்டதுனால ஏதேனும் ஒன்று சொல்ல வேண்டியதுக்காக சொல்றேன், இப்படியும் இருக்கு, எல்லாத்தையுமே நாம் பாசிட்டிவா சொல்லிட முடியாது. குருதசையோடு இப்போ குரு எங்க இருக்குன்னு சொன்னா அடுத்து நீங்க என்ன ஒரு குழு கிடைச்சி யாருன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ சனின்ற போதே நீங்க வருஷத்துக்கு வந்திருப்பீங்க, வயசுக்கு வந்திருப்பீங்க, சனி இங்க இருக்கும் போதே கண்டிப்பாக அந்த வருஷம் என்னன்றத 70கள்ன்றத கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அவங்கனால. அதனால குரு எங்க இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல புத்திசாலியானால நான்லாம் 1-2 கிரகத்தை வச்சு ஆளை கண்டுபிடிச்சிருவேன், நான் யாராவது குழு கொடுத்தா கூட. அதனால அடுத்து குரு எங்க இருக்கிறாருன்னு சொல்ல விரும்பல, சனி இங்க இருக்கும்போது குரு எங்க இருப்பாருன்றதும் கிட்டத்தட்ட வர்றது தான், தனுசு லக்னம்னு வேற சொல்லிட்டேன். இப்ப சனி தசை நடந்துகிட்டு இருக்கிற சனி தசையில அந்த அம்மாவை கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா மறந்துட்டோம், நான் சொல்லி 10 வருஷம் ஆச்சு, கணவர் போயிட்டார், பிரியவே முடியாது, பிரியவே மாட்டார்னு சொன்ன கணவர், எல்லாத்துக்கும் ஆதாரமான கணவர் போயிட்டாரு, இப்ப சொத்து பத்துகள் கரைஞ்சி கரைஞ்சி கரைஞ்சி, இப்போ சனிதசை 19 வருஷத்தில் இப்போ ஒரு 6-7 வருஷம் தான் ஆயிருக்கு,
பத்தொன்பதாவது வருஷம் பார்க்கும்போது தரதான் பாபத்துவம் உள்ள கிரகம் அதை நிச்சயமாக செய்யும். சனி செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஆக இப்ப நம்ம இதை எதுக்காக எடுத்துக்கிட்டோம், இதை எடுத்துக்கிட்ட காரணம் என்ன? அதாவது இங்கே வந்து மிருக சீரிட நட்சத்திரத்தில் செவ்வாய் நீச்சமாகி, நீச்சம் மட்டும் பாபத்துவம் இல்லை, அது நல்லா புரியுதுல்ல, நீச்சம் மட்டும் பாபத்துவம் இல்லை. சில நிலைகளில் நீச்சமாகிறது நல்லது தான், திக்பலம் ஆகிறது வலுன்னு எழுதியிருக்கிறேன். இங்கே பத்தாம் இடமாக இருந்து துலா லக்னமாக இருந்து செவ்வாய் நீச்சமானா திக்பலமாக இருக்கிற போது அது சுபத்துவம் சூட்சும வலுன்னு சொல்லியிருக்கிறேன், சுபத்துவம் கிடையாது சூட்சும வலு. அப்போ இந்த அமைப்பில் எட்டாம் இடத்தில் சனி செவ்வாய் ராகு, எட்டாம் இடத்தில் சனி செவ்வாய் ராகு இத்தனை விஷயங்களும் சேர்ந்து அந்த செவ்வாயின் மிருகசீரிட நட்சத்திரத்தில் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கும்போது முழுமையான பாப விஷயங்களை செய்வார். சரி, என்ன நடக்கும்? குறுபார்வையால அத்தனையுமே மாறும், அத்தனையும் மாறும். இத்தனை அமைப்புல இருக்கிற செவ்வா அப்படியே டக்குன்னு டாக்டரா கூட ஆக்கிடுவார். ஆமா, நண்பர் வீட்டில் இருக்கிறார். ஆமா, திக்பலத்துக்கு பக்கத்துல வந்துடுறாரு, அவரே லக்னாதிபதியாக வந்துடுறாரு. எட்டாம் இடம் இங்க சுபத்துவமாகுது, பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமாகுது. இத்தனை விஷயங்களையும் அப்படியே மாற்ற, இப்ப நான் சொல்லி கொடுத்து எதுக்காக இதையும் போடுறேன்னா, உங்க ஒரு ஜாதகத்துல பாப்பீங்க இவ்வளவு மேட்சா இருக்கும், ஏடா அந்தாலும் நல்லா தானே இருக்கிறாங்க, இவர் எல்லாத்தையும் கடங்காரன்னு சொன்னாரே, இங்க கீழே விஷயம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படியே சுபத்துவமாகி அத்தனை பலன்களும் மாறும். இதை எதுக்கு நான் திருப்ப திருப்ப கொண்டு வரேன்னா, ஒரு பாசிட்டிவான விஷயமோ ஒரு நெகட்டிவான விஷயமோ அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்பில் தான் நடக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடத்தோட மேலிருந்து கீழே வர்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு உங்களுக்கு ஜோதிடம் அடிப்படை, பத்து பேர் உயர்நிலையிலையும், இதில் மிச்சவங்க எல்லாருமே அடுத்தடுத்த நிலைகள்லேருந்து தான் இருக்கிறீங்க. அந்த பத்து பேருக்கு வேணால் முழுமையான ஜோதிடம் புரியலாம், மற்றவர்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். என்னோடது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதாவது எங்கிட்ட எம்ஏ படிச்சுட்டு வீட்டுக்கு போய் இனிமேல் எல்கேஜி படிப்பீங்க, கரெக்டா? ப்ரீகேஜி, எல்கேஜி கூட கிடையாதா? எல்கேஜி கூட கிடையாது, ப்ரீகேஜி படிக்க போறீங்க. எங்கிட்ட எம்ஏ கிளாஸுக்கு வந்துட்டு வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டு அடிப்படை குடும்ப போதினின்னு ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் இருந்து செவ்வாய் என்ன சனி என்னன்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு ஜோதிடத்துடைய சாபக்கேடு, அதாவது எனக்கும் நேரம் கிடையாது அடிப்படையிலிருந்து நடத்துகிற அளவுக்கு எனக்கு. அதுக்கு தான் அந்த ஆன்லைன் கிளாஸை ஆப்பில் கொண்டு வரேன். ஆப்பில் இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஆப்பில், ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஐஓஎஸ் வரப்போது பிரீமியம் வீடியோ மாதம் முந்நூறுரூபா கட்டண வீடியோ போடுறோம் இல்லையா, அதோடைய நோக்கமே எல்லாருமே என்னை கிளாஸ் எடுன்னு அப்ராடில் தொலைக்கிறதுனால, ஆரம்ப எல்கேஜியில் இருந்து சூரியன்னா என்ன, சந்திரன் என்ன, செவ்வாய் என்னன்ட்டு இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருடங்களுக்கு பிறகு தினசரி கிளாஸ் ஆப்பில் எடுக்க போகிறேன். டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் கீழேருந்து மேலே வரப்போகிறேன். அது ரெக்கார்டட் வேற, எனக்கு அப்புறமும் ஆண்டாண்டு காலத்துக்கு அது நிலைச்சிருக்கும். இப்போ இது வந்து ஏதோ சிவகுமார் தயவில் ஏதோ ரெண்டு நாள் மேடையில் கத்திட்டு போகிறோம், இது எத்தனை நாள் நிலைச்சிருக்கோம், அடுத்த வருஷம் மறந்துட போகிறோம். என்னுடைய ஆப்பில் வர்றது காலங்காலத்திற்கு எனக்கு பிறகு நிலைச்சிருக்கும். அதனால் கீழ்நிலையிலிருந்து ஒரு நாள் வகுப்பு நடத்தத்தான் செய்வேன். இப்போ இதை சொல்லித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் சில விஷயங்களை நான் உங்ககிட்ட திணிக்கிறேன், புரியுதா? உங்களுக்கு புரியுதோ புரியலையோ நான் சொல்லித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன், புரியுதா? இப்போ இங்கே பாபத்துவம்னு வந்துட்டேன், விபத்து நடக்கும்னு வந்துட்டேன். அப்போ விபத்து நடக்காது அப்படிங்கிறதுக்கான நிலையவும் நான் சொல்லி ஆகணும். இந்த ஹாலில் முழுமையான ஜோதிட அறிவு, ஓரளவுக்கு 40-50% ஜோதிட அறிவு இருக்கிறவங்களா இருந்தால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அது வேற மாதிரி தான் இருக்கும். இப்படி சைலண்டாலாம் இருக்காம கேள்விகள் வேற மாதிரி பறந்துகிட்டு இருக்கும். அப்போ இப்படி இருந்தா இப்படி, அப்படி இருந்தா இப்படி. ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர்ஸ் இப்போ பௌர்ணமி சந்திரன், இப்போ இது பாப அதியோகம்னு சொல்லப்படுகிறது. பாப அதியோகத்துக்கு சுப அதியோகம் தப்பு, பாப அதியோகத்துக்கு மாற்றுகின்ற அமைப்பாக சொல்லப்படலை. நானும் பாப அதியோகத்தை நிறைய பார்த்துட்டேன். சரி, இங்கே ஒரு புதன், புதன் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. யாராவது ஒருத்தர்
சுபராக இருக்கின்ற பட்சத்தில் வேற விஷயங்கள் மாறலாம். ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம், ஒரு குடம் விஷத்தில் ஒரு லிட்டர் பால், ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம், விஷம்தான். ஒரு குடம் விஷத்தில் ஒரு லிட்டர் பால், அதை நீங்க இப்ப நான் அதை வெளிப்படையா சொல்ல முடியாது. ஏன்னா அது எத்தனை டிகிரியில இருக்கு, யார் இருக்கிறா, அப்புறம் உள்ள வந்தேன்ல, போய்கிட்டே தான் கிளாஸ நடத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாமே. வருஷ கணக்க இதே மேடையில தினசரி நின்று தினசரி இப்படி பேசிக்கிட்டே இருப்பேன், டெய்லி லெக்சரர் மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா, நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஜோதிடத்துல என்ன பஞ்சம், வாழ்நாள் முழுக்க நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கலாம், நீங்க கேட்டுக்கிட்டே கத்துக்கிட்டே இருக்கலாம். பாப அதியோகம்னு சொல்லிட்டேன். சந்திரனுக்கு 6, 7, 8 சுபகிரகங்கள் இருக்கிறது மட்டும்தான் சுபயோகம். பாப கிரகங்கள் தன்னுடைய அமைப்பை இங்கே இருந்தால், 7 இருந்தால் மட்டுமே. இப்ப நீங்க இப்படித்தான் கேட்டிருக்கணும், உங்க கேள்வி வரணும்னா சந்திரன் இங்கே இருந்தால் மாறும். குருவின் பார்வைக்கு நிகரான பார்வை மாறும். நீங்க கும்பத்திலையில கேட்டீங்க, இது அதியோகம்னு அமைப்புல வராது. இங்க அதியோகம் தேவையில்லை, நேரடி பார்வை. சரி, இங்கே சந்திரன் 5 டிகிரியிலும் அங்கே சனி 26 டிகிரியிலும் இருந்தா என்ன பலன்? அடுத்ததுக்குள்ள வந்துருவேனா? இப்படியே போய்கிட்டு இருக்க வேண்டியதான். 6, 8, 12 வராது. சாப்பிட்டு வாங்க, சாப்பிட்டு வாங்க. மணி 1:30 மிதன செவ்வாய் லஞ்சுக்கு பிறகு கேளுங்க. இங்கே குரு 5 டிகிரியில் இருந்தார். பார்வை என்பது என்ன? ஆக பார்வை என்பது பரவாயில்ல, சாப்பிட கூட போகாம கேக்குறீங்கன்னா சந்தோஷமா தான் இருக்கு. நான் எனக்கு ஒண்ணும் கிடையாது, ஏன்னா சுகருக்கு இருக்கிறவங்க பாவன்றதுக்காக தான் லஞ்ச் டைம் பார்த்தேன். பார்வை என்பது என்ன? நேர் இப்ப 3 வரிசையில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த 3 வரிசையில இருந்தாலும் நான் இப்ப நேரா இருக்கிறேன், இந்த நடு வரிசையை நான் நேராக பார்க்கிறேன். ஆனாலும் இந்த வரிசையில உள்ளவங்களும் இந்த வரிசையில உள்ளவங்களும் எனக்கு தெரியத்தான் செய்யறாங்க. ஆனா என்னுடைய முழு வீட்சணம், என்னுடைய முழு நேர் பார்வை இந்த வரிசையில் இருக்கிறவங்ககிட்ட விழுது. ஆகவே ஒரு கிரகத்தின் பார்வை, துல்லிய பார்வை என்பது 10 டிகிரியாக சொல்லப்படுகிறது. ஒரு கிரகத்தின் முழு வீக்ஷணம் என்பது 10 டிகிரியாக சொல்லப்படுகிறது. சந்திரன் மகரத்தில் இருக்கின்ற சந்திரன், அந்த சந்திரனுக்கு எவ்வளவு பார்வை இருக்குன்றத நீங்க டிகிரி வைஸ் வந்துடணும். அவர் வளர்பிறை சந்திரனா, தேய்பிறை சந்திரனா, பௌர்ணமி சந்திரனா? இந்த பௌர்ணமி சந்திரன் அதிக ஒளி கொண்டவர் அப்படிங்கிறதுனாலதான் இப்ப இதை பௌர்ணமியாவே வச்சுக்குவோம். இந்த பௌர்ணமி சந்திரன் அதிக ஒளிகள், சந்திர அதியோகம் எனப்படுவது ஏன் சொல்லப்பட்டதுன்னா, பூரணச்சந்திரனுக்கு தான் நிறைவாகவும் மற்றவர்களுக்கு குறைவாகவும் சொல்லப்பட்டது. இன்னொன்று, இந்த 6, 7, 8 இந்த மூணையும் சந்திர அதியோகம், முழுமையான சந்திர அதியோகம் பௌர்ணமி சந்திரன், குறைவான சந்திர அதியோகம் சந்திரனுக்கு 6, 7, 8 சுபகிரகங்கள் இருக்கிறது. சரி, இந்த சந்திரனுக்கு மட்டும் இது சொல்லப்பட்டதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா? மற்ற கிரகங்களுக்கு சொல்லலையே, கரெக்ட். தெரியுமா நான் எழுதுனதை படிச்சீங்களா? யாராவது நானே யோசிச்சேன்னு சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். பூமிக்கு அருகில் இருப்பதால், நம்முடைய பூமிக்கு அருகில் இருக்கும் அதிக ஒளி பொருந்திய துணைக்கோளாக இருப்பதால் சந்திர அதியோகம் எனப்படும். 6, 7, 8 அப்போ இவர் அதிகமான கூடுதல் ஒளியோடு கூடிய பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் அவருடைய ஒளியின் சிதறல், 7ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த ஒளியின் சிதறல் 6, 7, 8 கிடைக்குது.
ஆறு ஏழு எட்டுல கிடைக்குது. அப்ப இந்த சந்திரனை விட்டுருவோம். ஒரு கிரகத்தின் பார்வை, இப்ப நான் சொன்ன மாதிரி நேருக்கு நேரா பார்ப்பேன். இப்ப இங்கே சுக்கிரன் இருக்கிறார்னு வச்சுக்குவோம், இங்கே கீழே நேர்கீழே சனி இருக்கிறார்னு வச்சுக்குவோம், 20 டிகிரி. அதற்கடுத்த நிலை 5 25, புரியுதா? இப்ப புரியுதா? 5 25. 5 டிகிரியிலிருந்து 25 டிகிரி வரையிலான இந்த 10 டிகிரி ஆழமான பார்வை. இந்த 10 டிகிரியில சம்பவங்கள் உறுதியாக நடக்கும். என்ன சம்பவம்ன்றது பாபத்துவ சுபத்துவத்தை பொறுத்தது. சுக்கிரன் சனி பார்வைக்கு என்ன சம்பவம் நடக்கும்? சரி, சுக்கிரன் சனி பார்வைக்கு என்ன என்ன சம்பவம் நடக்கும்? அவ்வளவுதான், பொண்டாட்டி சம்பந்தப்பட்டது. நிச்சயமான இங்க சுக்கிரன் நிச்சயம் இல்ல, சனி கூட நட்புல தான் இருக்கிறார். உச்ச சுக்கிரன சனி பார்க்கிறார். ஆமா, ஒவ்வொன்றுக்கும் 5 7 9 அதிபதிகளுக்கான பார்வை. இந்த பார்வைய நீங்க கேட்கிற ஆங்கிள் மாத்திக்கணும்னா, இவர் உச்ச சுக்கிரன், இவர் பௌர்ணமி சந்திரன், அப்படியே குறைச்சிக்கிட்டு வாங்க, அமாவாசை சந்திரன் பார்வை இல்லை, நீச்சத்தை நோக்கி. இதுக்கு தாங்க அந்த ஆரோகணம் அவரோகணம் சொல்லப்பட்டது. அடுத்த பாயிண்ட் வந்துட்டீங்களா? போய்கிட்டே இருக்கலாம். இதற்காகத்தான் உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற, ஒளியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற ஆரோகணம், ஒளியை இழந்து கொண்டிருக்கின்ற அவரோகணம் சொல்லப்பட்டது. ஷட்பலத்துக்குள்ளதான் அது வந்துருது. ஆரோகணம் அவரோகணம், அவர் உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாரா, நீச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாரா, அவருடைய பார்வையின் பலம் என்ன, துல்லியமா எடுக்கணும்னா, அப்ப நம்ம கடவுளாவே பிறந்தது, பிறப்பே கடவுள் பிறப்பாத்தான் இருக்கணும். விழும்னு தான் சொல்லப்படுது மூல நூல்கள். நானும் சில பலன்களை சொல்லியிருக்கிறேன். சரி, இது எப்ப தெரியுமா நடக்கும்? ரொம்ப சென்சிட்டிவா வரீங்க. ஐயையே, ஏராளமான டாக்டர் ஜாதகத்தில் அதை நான் பார்த்துருக்குறேன். ஏராளமான டாக்டர் ஜாதகத்தில் செவ்வாய் 24 டிகிரியில் இருப்பார். சுக்கிரனோ குருவோ அடுத்த ராசியில் 1 டிகிரியில் இருப்பாங்க. டாக்டருக்கு நான் சொல்கிற விதி இருக்குல்ல, செவ்வாயின் சுபத்துவம், இங்கே எதுவுமே இருக்காது. டக்குன்னு மேலாட்டமாக பார்ப்பேன், என்ன டாக்டர்ன்றீங்க, இந்த பையன் டாக்டரா? ஆமாம் டா, ஆமாம் டாக்டர்னு வாங்க. உடனே உள்ளுக்குள்ளே போனேன்னா இவங்க ரெண்டு பேரும் 10 டிகிரியில் இணைஞ்சிருப்பாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் வேறு வேறு ராசிகளில் இருந்தாலும் சனி தசை யானைக்கு அடி சிறக்கிறது இப்படித்தான். யானைக்கு அடி சிறக்கிறது. இப்போ பாருங்க, கிளாஸ் இப்படியே போய்கிட்டு இருக்கோம், சப்ஜெக்டை விட்டுட்டு எங்கேயே போகும். உச்ச சனி பாபத்துவம்னு சொல்லிட்டேன்னா அங்கே அவருக்கு புலந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். உச்ச சனி பாபத்துவம், நான் என்ன சொல்கிறேன், சனி உச்சமாக கூடாதுன்னு சொல்கிறேன். துலா லக்னம்னே கூட வச்சுக்குவோம். இது பார்த்துருக்குறேன். இதை இப்போ நான் சொல்வது, இது ஒரு டாக்டர் ஜாதகம், இது வந்து தடுமாறின இடங்கள், தடுமாறின இடங்கள். உச்ச சனி நல்லது செய்யாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சனி பிளந்து கட்டிக்கிட்டு இருக்கு. குரு 29 டிகிரியில் இருக்கிறார், சனி 4 டிகிரியில் இருக்கிறார். அவ்வளோதான் சுபத்துவம். அதுக்கப்புறம் அதை போய் நான் அவர்கிட்ட சொல்ல முடியுமா, நான் சுபத்துவத்தை பார்க்கலங்க, தப்பாகி போச்சு சொல்ல முடியுமா? ஆமாம், எல் நீங்களாக இருந்தாலும் எல்லா இடத்துலலாம் கேர்ஃபுல்லாலாம் பார்க்க முடியாது. 6 மணிக்கு மேலே, சரி 6 மணிக்கு மேலே 4 அப்பாயின்மெண்ட் தான் காத்துக்கிட்டு இருக்கு. என் புள்ள அப்போ தான் ஃபோன் பண்ணுவான், வர்றியா இல்லையா, இல்லைன்னா வெளியவே படு, என் புள்ள அப்படி தான் பேசுவான், நீ வெளியவே படு, நான் கதவை மூட்டுறேன்னுவான். நீங்கள் ப்ரெடிக்ஷனில் போவீங்களா, பெத்த பிள்ளைகிட்ட போவீங்களா? அந்த காலம் மாதிரி 4 புள்ள பெற்றுருந்தானு பரவாயில்ல, ஒன்றே ஒன்று கண்ணகணன் பெற்றுட்டு சம்பாதிக்கிறலாம், அதுக்கு தானங்க. எவ்வளோ பெரிய ஜோசியருக்கும் ப்ரெடிக்ஷன் தடுமாறும். இந்த மாதிரி சூழல்கள்ல கண்டிப்பா நடக்கும். நான் தவறுன இடங்க அது, ஏன் ஒழிச்சு, நான் என்ன கடவுளானா? நானும் ஒரு சாதாரண மன்னமான மனுஷன், உங்களை மாதிரி சாதாரணமான மனுஷன், ஒரு துறையில கொஞ்சம் அதிகமான ஞானம் உள்ளவன், அவ்வளவுதான்.
எனக்கு கீழே இருக்கிறனால நீங்க ஒன்றும் கெட்டு போயிடல, என்னை விட பிரில்லியண்டா வேற விஷயங்கள்ல இருப்பீங்க, வேற விஷயங்கள்ல. இந்த இடத்துல நான் தடுமாறிட்டேன், இந்த ரெண்டு விஷயத்திலையும் தடுமாறி இருக்கிறேன். அதனால டக்குன்னு ஞாபகம் வருது, உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் தடுமாறின இடம், குரு 29 டிகிரியோ 27 டிகிரியோ இருந்து சனி 4 டிகிரியில சனி தசை பிறந்து கட்டிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் போய் அவர் ஸ்டூடெண்ட் தான் சொல்லலாம், எப்பா இந்த இடத்துல நான் அதை கவனிக்கலப்பான்னு சொல்லலாம். வாடிக்கையாளர்கிட்ட போய் எப்படி சொல்லுவீங்க? அதனால குருஜிக்கு ஒன்றும் தெரியலன்னு போயிட்டே இருப்பார். யாருக்கும் தடுமாற்றம் வரும். டாக்டர்னு ஒரு பார்க்க வந்த இடத்துல சகல விதிகளும் டாக்டருக்கு பொருந்தலையே, எப்படி இருந்தாலும் டாக்டர் ஆனா, இது பொருத்தம் பார்க்க வந்த இடம். அப்புறமா போய் பார்த்தா இதே அமைப்பு தான், எல்லாத்தையும் எல்லாருனாலையும் பார்க்க முடியாது. அது எப்படி பார்க்க முடியும்? கடவுளை தான் பிறக்கணும். அப்ப எங்கேயுமே 1%, 2%, 10% தடுமாற வைக்கும். சக்சஸ்ஃபுல் ஜோதிடர்ன்றது என்ன தெரியுங்களா? எல்லாருக்கும் சரியான பலன் இல்லை, 90% சரியான பலன் சொல்றது தான். 70 சொன்னீங்கனாலே நீங்க பெரியால். நான் 1-2 இடங்கள்ல தடுமாறி இருக்கிறேன் என்னையும் அறியாமல். அது இந்த மாதிரி இடங்கள்ல இப்ப நீங்க அதை ஞாபகப்படுத்திட்டீங்க, அவ்வளவுதான். தனித்தனி ராசிகள்ல இருந்தாலும் டிஸ்டன்ஸ் தான் நான் சுபத்துவம்னு சொல்றேன். இடையில அந்த கோடு இங்க வந்து, இது வந்து கற்பனை கோடு தானே. ஒரு தடவை நான் மகர கும்பத்தை பத்தி எழுதும் போது மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் நடுவில் சுவராக கட்டி வச்சிருக்குன்னு எழுதியிருந்தேன். சுவராக கட்டி வச்சிருக்கு, நம்மளா போட்டுக்கிட்ட கற்பனை கோடு தானே.